இது வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க மேக்ஸிமம். இதோட ஃபினிஷ் பாருங்கள், இதோட டீட்டெயிலிங்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்குன்னு. இது வந்து ஒரு ஆன்டிக் லுக் உள்ள மெட்டல் டெலிஃபோன். இது பார்த்தீங்கன்னா டெய்லரிங் மிஷினு. இந்த டெய்லரிங் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பண்ணுறவங்கலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பாருங்கள் டைப்ரைட்டர் மிஷினு. ஹாய் பேடிஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க ஒரு மினியேச்சர் ஷாப் தான் வந்திருக்கோம். மினியேச்சர் ஷாப் பார்த்தீங்கன்னா உக்கடம் தாண்டி குனியமுத்தூரில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன மினியேச்சர்ஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாம் பாருங்கள். இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. எல்லாமே அக்காட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கா என்னென்ன ப்ரைஸ்லேருந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க? இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 4 ரூபீஸ் ஸ்பூன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். எஸ், 4 ரூபீஸில் தான் ஸ்டார்டிங் ப்ரைஸ். ஓகேங்களா? ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பொறுத்து ரேஞ்ச் குவாலிட்டியை பொறுத்தும் ரேஞ்ச் வந்து மாறும். 10 ரூபீஸ், 15, 20, 30, 40 இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ பிக் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஸ்டாண்டோட செட்டாக வேணுனாலும் நாங்கள் ஆசை. டெலிவரி எல்லாம் ஆல் ஓவர் இந்தியா எல்லா பக்கமே பண்ணுவீங்க? ஆல் ஓவர் இந்தியாவும் பண்ணுறோம், இன்டர்நேஷனல் ஷிப்பிங்கும் இருக்கு. ஓகே, இது லிங்க் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஆமாம், வெப்சைட் லிங்க் இருக்கு, நீங்கள் வேணும்னா அதில் போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க. இந்தியான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 days, லோக்கல் தமிழ்நாடு இந்த மாதிரி இருந்தால் 2 டேஸ்லேயே டெலிவரி ஆயிரும். ஓகேங்க. அப்போ என்னென்ன ப்ரைஸ் இருக்குன்னு பார்த்துலாங்களா? ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 4 ரூபீஸ்லேருந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பூனும் 4 ரூபீஸ் வரும். சரி, 4 ரூபா தானா? ஆமாம், இதெல்லாம் 4 ரூபா தான். இதெல்லாம் ரியலாக குக்கிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? கஸ்டமர்ஸ்க்கு இந்த மாதிரி போட்டு வச்சிருப்போம். இதெல்லாம் 15 ரூபீஸ் ஐட்டம். இந்த மாதிரி சின்ன பக்கெட்டு இந்த மாதிரி இதெல்லாமே 15 ரூபீஸ் ஐட்டம்ஸ். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். இது சும்மா குழந்தைக்கு விளையாட கொடுக்கணும்னா இந்த மாதிரியே போதும். ஆக்சுவலாக இதில் வந்து இடுக்கியிலேருந்து எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி மாடல் நம்ம வீட்டில் வச்சுருக்க எல்லா பேட்டர்ன்ஸும் இருக்கும். விஸ்க்லேருந்து எல்லாமே எல்லாமே இருக்கும். கேரியர்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வச்சுருக்கீங்க? ஆமாம், விளையாடுறதுக்கும் இருக்கும் ப்ளஸ் குக்கிங்கும் இருக்கும். கேரியர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 30 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 35, 45, 70 அந்த அதோட சைஸஸை பொறுத்து. இது வந்து 5.5 பெட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, மசாலாஸ்லாம் போட்டு வச்சுருப்போம். இது பெருசு, கொஞ்சம் 50 ரூபீஸ். இதுலேயே சின்னதும் இருக்குது 30 ரூபீஸ். ஸோ இந்த மாதிரி சைஸஸ் வேரி ஆகும் போது ப்ரைஸஸும் வேரி ஆகும். அண்ட் தென் இப்போ குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் குவாலிட்டியும் இருக்கும். இது வந்து 40 ரூபீஸ் செட்டு, 3 பீஸ். இது லைட் குவாலிட்டியில் இருக்கும். இது 100 ரூபீஸ் ஆனால் வெயிட்டாக இருக்கும். ஆமாம், இது 4 பீசஸ், 100 இது ரியல் குக்கிங் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி தான் கிரேட்டர்லேருந்து எல்லாமே இருக்கும் தனித்தனியாக. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் ரியல் குக்கிங் பண்ண போகிறேன், எனக்கு லைஃப் லாங் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு பெஸ்ட்டு வந்து அயன் தான். இது வந்து கேண்டல்ஸோ இல்லைனா விறகோ வச்சு நம்ம குக்கிங் பண்ணிக்கலாம், ரியலாக குக்கிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதோட குவாலிட்டி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல இரும்பு, அதில் மேக் பண்ணாதான். ஸோ இதில் நம்ம சமைச்சு சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது. சரி, இதெல்லாம் என்ன ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது? இது வந்து ஸ்டவ்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பழைய காலத்து பேட்டர்ன்ஸும் இருக்கும். இது 90 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா 200 வரும். ஆமாம், இதுலயே எனக்கு பிகர் சைஸ் வேணும்னாலும் பிகர் சைஸும் வச்சிருப்போம். சைஸ் எல்லா சைஸும். ஆமா, ஸ்மால்ல இருந்து பிக் வரைக்கும் இருக்கும். தோசைக்கல், வடைச்சட்டி, பணியாரச்சட்டி, அருகாமனை, இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. கொஞ்சம் டெக்கரேட்டிவா இந்த மாதிரி பாஸ்கெட்ஸ் இதெல்லாம் 180. ட்ராலி ஷாப்பிங். ஆமா, ஷாப்பிங் ட்ராலி. ரியல் ஒர்க்கிங் கிரைண்டர்ஸ். இது வந்து ரியலா நீங்கள் கிரைண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கிரைண்டர். இதில் கலர்ஸ் அவைலபிள்ஸ் இருக்கும், மெரூன், பிளாக், ஒயிட். ஓகேங்களா? இது வந்து பேட்டரி கிடையாது, இதுக்கு ஒரு அடாப்டர் கொடுத்துருவோம். ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெட்டும் அரைச்சிக்கலாம், ட்ரையும் அரைச்சிக்கலாம். பசங்களுக்கெலாம் இதெல்லாம் யூஸே பண்ணியிருக்க மாட்டாங்க, இதெல்லாம் என்னன்னே தெரியாது. ஸோ இந்த மாதிரி கொலுக்கு வைக்கிறாங்க, அப்புறம் கிரகப்பிரவேசம் செட்டுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து வாங்குறாங்க. இந்த மாதிரி இது வந்து செட் அப்படியே 650 தோசை. இது வந்து அம்மி, இது வந்து திருக்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆட்டம் நார்மலாகவே யூஸ் பண்ணிக்கலாம், ரெகுலராக யூஸ் பண்ணலாம். நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அதே ஸ்டோனில் மேக் பண்ணது தான். மினியேச்சராக கொடுத்துருக்கேன். அதிலே மினியேச்சர்ஸ் அவ்வளோதான். சில்வர் அயன்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, இதெல்லாம் பிராஸ் கலெக்ஷன்ஸ். பிராஸ்லேயே குக்கிங்ஸ்க்கும் இருக்கும், டெக்கரேட்டிவ்ஸும் இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து குக்கிங்காக யூஸ் பண்ணலாம். இது வந்து அந்த காலத்து அயன் பாக்ஸ் மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு கம்மி ப்ரைஸில் யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணலாம். இது வந்து ஒரு 150 வரும் இதோட ப்ரைஸ். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கறி போட்டு யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஆமாம், ஸோ அந்த மாடல் அதோட லுக் அப்படியே கொடுத்துருப்பாங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் என்னதுங்கா? இது வந்து ஒரு டெக்கர் பீஸு, அலாவுதீன் விளக்கு. ஆனால் தேய்ச்சா ஜீனிலாம் வராது. இதோட காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 150 தான். ஆமாம், நீங்கள் ஒரு கம்மி பட்ஜெட்டில் கிஃப்ட் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஓகேங்க. இதெல்லாம் என்னதுங்கா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த
அந்த காலத்தில் நம்ம ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணியிருப்பாங்களா பிராசில். இது ஒரு குவாலிட்டி, நீங்க பாருங்க, உங்களுக்கு குவாலிட்டி தெரியும். ரியலா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆமா, ரியலா இருக்கும், பெருசா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதே ஃபினிஷ் வந்து நல்லா இருக்கும். இந்த ஒரு ஸ்கிராச்சஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. இது வந்து அந்த காலத்தில் ஹீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல பாய்லர்ஸ், டீ பாய்லர்ஸ். இது வித் ஸ்டாண்டோட வரும். ஒரு பிளேட், ஒரு கிளாஸ், மூணு கிண்ணம், ஒரு ரெண்டு ஸ்பூன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருவோம். இது வந்து இந்த ரியல் மினியேச்சர் குக்கிங் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கான செட்ஸ். இது எல்லாமே இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். பிராஸ்லே பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டெய்னர் செட்டு, அண்ட் தென் இது வந்து ஸ்பூன் செட்டு வித் ஹோல்டரோடு கொடுத்துருவோம். வடைச்சட்டி, பணியாரச்சட்டி, தோசைக்கல், இது எல்லாமே நீங்கள் ரியலாக குக் பண்ணலாம். டீ பாட்டு, பிளாஸ்லே, ஜக்கு, பிளேட்ஸு, அண்ட் தென் மில்க் கேனு. இது வந்து இந்த ஃபைவ் பீஸ் செட்டு பானை மாதிரி லைனாக வரும். இது வந்து 250 ருபீஸ் தான். இதெல்லாம் வந்து டெக்கராக நீங்கள் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அந்த காலத்து லேண்டன் மாடல். இது வந்து 130 இதோட காஸ்ட்டு. இது வந்து இட்லி பாத்திரம் பிராஸ்லேயே. இது வந்து ஒரு மூணு லேயர்ஸ் ஆஃப் பிளேட்ஸ் வரும். ஆமாம், நம்ம வீட்டில் இருக்கோம்ல அதே மாதிரி பேட்டர்னில் இருக்கும். த்ரீ பிளேட்ஸ் வரும். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 240 வரும். இப்போ நம்ம வந்து மினியேச்சர்ஸ்லேயே இம்போர்ட்டட் மினியேச்சர்ஸ் பார்க்க போகிறோம். இதெல்லாம் ரொம்ப டைனியாக இருக்கும். இதெல்லாமே கம்ப்ளீட்டு செராமிக்கு மெட்டல்ஸ் தான் இருக்கும், பிளாஸ்டிக்ஸ் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரீ பீசஸ் செட்டாக வரும். இந்த மாதிரி இது ஒன்று, இது ஒன்று, இதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த ஹவுஸ் ஒய்ஃப்க்கு நீங்கள் இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணும்போது அவங்களோட கிச்சன்லேயோ இல்லை ஷோகேஸ்லேயோ வச்சுப்பாங்க. இந்த மாதிரிலாம் இது ரேர் ஆக்சுவலாக. இதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 350 ருபீஸு. ஸோ இந்த மாதிரி டைனியாக மினியேச்சர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் எங்களோட வெப்சைட்டில் போய் பாருங்கள். இது வந்து ஸ்பூன் செட்டு, இது வந்து வித் ஸ்டாண்டோடு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பூன்ஸும் ஒவ்வொரு மாடல்ஸில் வரும். இதோட சைஸஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ டைனியாக இருக்குதுன்னு. இது எதுவுமே பிளாஸ்டிக் கிடையாது, எல்லாமே மெட்டல்ஸ் தான். நீங்கள் ரியலாக அது குக்கிங்கெலாம் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து சில பேர் வந்து ஒரு கிஃப்ட் பண்ணுன்னா ஒரு செராமிக் செட்டு, டீ செட் கிஃப்ட் பண்ணணுன்னு நினைப்பாங்களா. அதில் எங்கள்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் இது ஒரு வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா மல்டி கலர்ஸில் இருக்கும். இதோட கலர்ஸும் அதோட ஃபினிஷ் தான் இதோட லுக்கே. இதோட செட்டு, இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 500 ருபீஸ் வரும். இது வந்து குக்கிங் பேன் செட்ஸு. இது அப்படியே செட்டாக வரும். செட்டு வந்து 350. இதுலேயே சில்வர் மாடல் வேணால் 250 வரும். இதோட கம்ப்ளீட்டே வைக்கிறேன் பாருங்கள். இது டோட்டலாகவே இவ்வளோ தான் இதோட சைஸஸே. எந்த அளவுக்கு டைனியாக இருக்கும் அந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்கும். உங்களுக்கு வீட்டில் டைனிங் டேபிள் பெருசாக பார்த்துருப்பீங்க. இதை வந்து குட்டி டைனிங் டேபிள், ஆனால் அந்த டைனிங் டேபிளில் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அந்த லெக்கில் கூட அவ்வளோ ஒர்க் இருக்கும் மினியேச்சர்ஸில். இது வந்து ஒரு ராயல் லுக் இருக்கும் இந்த டைனிங் டேபிளுக்கு. இதுக்கு 4 சீட்டரும் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ இந்த ஃபர்னிச்சர் ஷாப் வச்சுருக்காங்க இல்லை இன்டீரியர் டெக்கர் பண்ணுறவங்க அவங்களுக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணலாம். அவங்க ஷாப்பில் கூட வச்சுப்பாங்க. ரொம்ப குட்டியாக அழகாக இருக்கும். செராமிக் செட்ஸ்லேயே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது அப்படியே இது மாதிரி பேக்காக கொடுப்போம். இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, இதெல்லாமே 500 ருபீஸஸ் வரும். செராமிக் டீ செட் பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்கோம். அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் இந்த செட்டு. இது வந்து அப்படியே இந்த கம்ப்ளீட் செட் பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் வரும். இதெல்லாம் நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது எங்கேருந்து வாங்கினீங்கன்னு கேட்பாங்க. இது வந்து ஒரு ஆன்டிக் லுக் உள்ள மெட்டல் டெலிஃபோன். இந்த ரிசீவர் கூட பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக இருக்கும். நம்ம வீட்டில் அந்த காலத்தில் பார்த்துருப்பாங்க. இது எவ்வளோ ரியலிஸ்டிக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இதோட ஃபினிஷ் உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ். இதில் நம்மள்கிட்ட 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது, பிளாக், பிங்க் அண்ட் ஒயிட். அந்த காலத்து விண்டேஜ் டெலிஃபோன் பார்த்தோம்ல, இப்போ இருக்க ஆப்பிள் ஐஃபோன் மாடல் கூட மினியேச்சர்ஸில் இருக்குது. இதோ பாருங்கள், இதில் வந்து ஒயிட் கலரு, பிளாக் கலர்ஸ் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது. இதோட காஸ்ட் வந்து 300 ருபீஸ் வரும். அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்கும். இது வந்து ஐபேடு, இதுவும் ஆப்பிளோடது தான். கேமராலே நம்மள்கிட்ட பார்த்திங்கன்னா 2 மினியேச்சர்ஸ் கேமரா மாடல்ஸ் இருக்குது. இது ரொம்ப கொஞ்சம் ஆன்டிக் மாடலு. இது வந்து ஆக்சுவலாக ஒர்க் ஆகும், ஃப்ளாஷ் வரும், ஆனால் ஃபோட்டோலாம் எடுக்காது, ஃப்ளாஷ் வரும். இங்கே பாருங்கள், அது சவுண்டு கூட வரும் ரியலிஸ்டிக்காக. இது ஒரு மாடல், ஓகேங்களா. இதுக்கும் அப்படி தான் கிளிக் பண்ணிங்கன்னா சவுண்ட் வரும். இதெல்லாம் வந்து இந்த வீடியோஸ் எடுக்கிறாங்க, ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுக்கிறாங்கல்ல, அவங்க கிஃப்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸான கிஃப்டாக இருக்கும் இது ஆக்சுவலாக. இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 500 ருபீஸ் வரும்.
மினியேச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து பெர்ஃப்யூம் செட்டு, இப்போ இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டு இந்த மாதிரி பியூட்டி பார்லர் வச்சுருக்காங்கல்ல அவங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட காஸ்ட் செட்டு வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸு. இதிலேயே வந்து இது மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கும், அண்ட் தென் இந்த மாதிரி ஜாம் பாட்டில்ஸு எல்லாமே நீங்கள் டைனியாக மினியேச்சர்ஸில் வாங்கலாம். வாட்டர் பாட்டில்ஸு, இது வந்து கோக் ட்ரே, இது பார்த்திங்கன்னா தெரியும் இதோட சைஸே தான். இதோட கோக் பாட்டில்ஸ் பாருங்கள், ரியலிஸ்டிக்காக இருக்கும் இந்த கோக் பாட்டில்ஸ். இது அப்படியே செட்டு வந்து 300. அதுலேயே ஃபேண்டா கோக், இந்த டின், இது மெட்டலு, அப்புறம் இதெல்லாம் வந்து ஷாம்பு பாட்டில்ஸு, சென்ட் பாட்டில்ஸ், இது எல்லாமே இதுதான் சைஸஸ். இதோட சைஸு நம்ம வீட்டில் இருக்கோம்ல வாட்டர் ப்யூரிஃபையர், அந்த மினியேச்சர்ஸ் தான் இது, வித் 2 டேப்ஸோட. இந்த மாதிரி அப்ளையன்சஸ் கூட இருக்கும் இந்த இவ்வளோ டைனியாக. இது வந்து பார்த்திங்கன்னா காஃபி கெட்டல் பாருங்கள், இதோட மேக்கிங் தான் சொல்லணும், எவ்வளோ அழகாக க்யூட்டாக மேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரியலிஸ்டிக்காக. இது வந்து ரைஸ் குக்கர், இது வந்து மெட்டல், ரியலிஸ்டிக்காக இருக்கா, வித் ஒயரோட ஃப்ளக் பாயிண்டோட. இதோட காஸ்ட் வந்து 350. இது வந்து ஒரு அயன் வடைச்சட்டி, இதுவும் மினியேச்சர்ஸில் வித் இந்த மாதிரி ஸ்பூனோடு வரும். இப்போது டூல்ஸ் யூஸ் பண்ணி நிறைய ப்ரொஃபஷன் இருக்கும், அந்த டூல்ஸோட மினியேச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உட்டன் பாக்ஸோடு வரும். இது வந்து உட்டில் மேக் பண்ணது. இது பாருங்கள் டூல்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ டைனியாக இருக்குன்னு, ரிஞ்சு அண்ட் தென் சிசரு, சுத்தியல், கட்டிங் பிளேடு, அப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவரு, இதெல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டாக கிட்டு மாதிரி வரும். இதை என்ன சொல்லுவீங்க, சா, இந்த மாதிரி இத்தனை பீஸ் வித் இந்த உட்டன் பாக்ஸோடு வரும். இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 550 வரும். இது வந்து டைப்ரைட்டர், நம்ம அந்த காலத்தில் பார்த்துருப்போம், 90s கிட்ஸ்க்கு தெரியும் டைப்ரைட்டர், இப்போ இருக்க கிட்ஸ்க்கு கம்ப்யூட்டர் தான் தெரியும். இது அந்த காலத்தில் யூஸ் பண்ண டைப்ரைட்டர். நீங்கள் மினியேச்சர்ஸில் இல்லாததே இருக்காது, மோஸ்ட்லி எல்லாமே இருக்கும். அண்ட் தென் இது வந்து ஒரு ஜுவல்லரி பாக்ஸ், இதுவும் உட்டில் மேக் பண்ணது. கேர்ள்ஸ்க்கு வந்து மேக்கப்பு, ஜுவல்லரி இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணும்போது ரொம்ப சர்ப்ரைஸாகவும் ஒரு யூனிக்காகவும் இருக்கும். நம்ம எல்லார் மாதிரியும் கிஃப்ட் பண்ணாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கிஃப்ட் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மினியேச்சர் ஷாப்பை விசிட் பண்ணலாம். இது வந்து காஸ்ட் பார்த்திங்கன்னா 125. இது அந்த காலத்து கிராமஃபோன் மாடலில், இது வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க மேக்ஸிமம். இதோட ஃபினிஷ் பாருங்கள், இதோட டீட்டெயிலிங்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்குன்னு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஆன்டிக் கேஷ் ரெஜிஸ்டர் ட்ராயர் தான். இங்கே பாருங்கள், இதில் தான் அப்போல்லாம் வந்து கேஷ் போட்டு வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் மேக்ஸிமம், இதெல்லாம் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, இதெல்லாம் ஆன்டிக் பீசஸ். ஒரு மியூசிக் லவராகவோ இல்லை மியூசிக் ப்ரொஃபஷனாகவோ இருந்தீங்கன்னா நீங்கள் இதை ரொம்ப லைக் பண்ணுவீங்க. இது வந்து ஒரு கிட்டாரு, கிட்டார்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட நிறைய கலர்ஸ் இருக்குது, இது ரெட்டு, இது வந்து எல்லோ, கோல்டு. இதோட ஸ்ட்ரிங்ஸ் கூட பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக்காக இருக்கும், நம்மளோட ஒரிஜினல் கிட்டார் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு டீட்டெயிலிங்காக மேக் பண்ணியிருப்பாங்க இதோட கிட்டார். இது வந்து வயலின், அந்த வயலினோட பாருங்கள், இது வந்து உட்டு தான் எல்லாமே வயலின். இப்போ மியூசிக் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை கிஃப்ட் பண்ணலாம். மைக்கு கூட பாருங்கள் மினியேச்சர்ஸில், இந்த மைக் கூட எடுக்கலாம். அது பாருங்கள் மைக்கு வித் ஸ்டாண்டோட, இது பியானோ, பியானோலே வந்து ஒயிட் கலரும் இருக்குது வித் இந்த மாதிரி டேபிளோட, இது வந்து பிளாக் கலர் பியானோ. இதெல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக செட்டாக வரும், நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் கிஃப்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ பாருங்கள் இன்னொன்று வச்சுருக்காங்க பாருங்கள், டெய்லரிங் மிஷின் பாருங்கள், இதில் வந்து ஃபுல் கிட்டு அப்படியே எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து மினியேச்சர் தான், அதுலேயும் இன்னொரு டெய்லரிங் மிஷின் காட்டுறோம் பாருங்கள், இது பாருங்கள், இது அதை விட சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தாச்சு, எல்லாமே பார்த்தோன்னா வீடியோஸில் வந்து காட்ட முடியல, நிறைய மினியேச்சர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நீங்களும் பை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கடையோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன், லொக்கேஷன் மட்டும் கேட்டுக்கலாம்க்கா, லொக்கேஷன் மட்டும் சொல்லுங்கக்கா. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா குனியமுத்தூர் ஹை ஸ்கூல்லேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ், நீங்கள் பஸ்ஸில் வராந்தாலும் வரலாம். ஓகேங்கா, கரெக்டாக ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஆபிதா ஹோட்டல் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் RS பிளாஸாவில் தான் நம்மளோட ஷாப் வந்து செகண்ட் ஃப்ளோரில் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே, நீங்கள் வந்து ஒருவேளை வர முடியல, நாங்கள் லாங்கில் இருக்கோம் அப்படின்னா நாங்கள் வீடியோ காலும் அரேஞ்ச் பண்ணுவோம், ஆன்லைன் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம், ஆன்லைன் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம், வெப்சைட்டும் இருக்குது. இல்லை நாங்கள் வீடியோ காலில் வந்து ப்ராடக்ட்ஸை பார்த்து சூஸ் பண்ணுறோம்னாலும் நாங்கள் அதுக்கும் அரேஞ்ச் இருக்குது, டைமிங் கொடுப்போம், அந்த டைமிங்க்கு நீங்கள் கால் வந்து நீங்கள் அப்படி கூட ப்ராடக்ட் சூஸ் பண்ணலாம். எந்தெந்த டைமில் இங்கே ஓப்பனிங்கில் இருக்கும் ஷாப்பு? ஷாப் டைமிங் பார்த்தீங்கன்னா ஆல் டேஸ் ஆர் ஒர்க்கிங் தான், டைமிங் பார்த்தீங்கன்னா 10 to 8 வரைக்கும் இருக்கும், ஃப்ரைடே மட்டும் 4 to 8 ஈவினிங் தான். நீங்களும் மினியேச்சர்ஸ் எல்லாம் பை பண்ணுற மாதிரி இருந்தால் ஷாப்போட காண்டாக்ட் நம்பர் அண்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இந்த மாதிரி ஒரு அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பை.